அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது பக்கம் 203 முதல் 207 வரை. பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். லூக்கா 19 அதிகாரம் 22 வசனம். தற்போதைய நியாய தீர்ப்பு மகா பெரிய பெயர் கிறிஸ்துவ சபைக்கே என்று நாம் கருதுகிற போது, தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மகா மேன்மையானதும் தேவனுக்கும் அவரது சத்தியத்திற்கும் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுமான கிறிஸ்துவின் உண்மை சபையும் கூட இந்த வஞ்சகமும் மூர்க்கமுமான சந்ததியாருக்கு மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்தாருக்கு இவர்கள் உடன்படிக்கை செய்த சபையாக தெரிய மாட்டார்கள். ஆனால் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து தீர்ப்பு செய்கிற தேவனால் தனிப்பட்ட முறையில் அறியப்பட்டவர்கள். எத்தனை விஸ்தாரமாய் அவர்கள் சிதறியிருந்தாலும் ஒருவேளை களைகளுக்கு நடுவே நிற்கும் கோதுமையைப் போல் தனித்திருந்தாலும் அல்லது பிறரோடு கூடியிருந்தாலும் தேவனுடைய கண் அவர்கள் மீது எப்போதும் நோக்கமாயிருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு முழுமையாய் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். உண்மையில்லாமல் வெறும் அவரது பெயரை மட்டுமே சுமந்திருக்கும் மகா பெரிய சபைகள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் பங்கு பெறுவர். 91 சங்கீதம் 14 முதல் 16 வசனங்கள். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு மகா பாபிலோனின் நியாய தீர்ப்பில் பங்கில்லை. அவர்கள் அதற்கு முன்பாகவே அறிவு பெற்று அவளை விட்டு வெளியே வந்தவர்கள். வெளிப்படுத்தல் 18:4 வசனம். இந்த கூட்டத்தாரே சங்கீதம் 91 46 ஆசீர்வாதமாய் ஆறுதல் படுத்தப்படுவதும் கூறப்பட்டிருப்பவர்களும் ஆவர். வெறும் சம்பிரதாய போலியான தெய்வீக காரியங்களில் இருப்பவர்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய விழிப்புள்ள கண்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களை பகுத்துணர்ந்து அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர்களுடைய இருதயம் அவருடைய சத்தியத்திலும் அவரது அன்பிலும் களி கூறும். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். 2 தீமோத்தேயு 2:19 வசனம். கர்த்தர் தெரிந்து கொண்ட சியோனே அவரது கணிப்பில் உண்மையான சபையாகிறது. 132 சங்கீதம் 13 முதல் 16 வசனங்கள். இவர்களை குறித்தே சியோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 97 சங்கீதம் 8 வசனம். மேய்ப்பன் தன் ஆடுகளை வழிநடத்துவது போல கர்த்தரும் அவர்களை பத்திரமாய் நடத்துவார். ஆனால் உண்மை சபை என்கிற ஒரு வகுப்பார் இருக்கிறார்கள். இதில் உள்ள ஒவ்வொருவரும் நமக்கு அவர்களை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட தேவனால் நன்கு அறியப்பட்டவரும் அவரால் நேசிக்கப்படுகிறவருமானவர் என்பதை நம் கவனத்தில் கொள்வோமாக. இதை ஏற்றுக்கொள்ள கூடாதவைகள் என்று கருதி இவைகள் இங்கு அலட்சியப்படுத்தப்படுகிறது. ஆனால் உலகம் அடையாளம் காட்டுகின்ற சபையானது அநேக அடையாள மொழிகளினால் தீர்க்கதரிசி கூறுகிறபடி ஆதி மேன்மையிலிருந்து பெயரளவிலான சபை விழுந்து போனது. மேலும் இந்த சுவிசேஷ யுகத்தில் அறுவடை காலத்தில் அவள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்க்கும் போது இது தெரிகிறது. கிறிஸ்தவ ராஜ்யங்களின் சமூக அதிகாரங்கள் தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் இக்கட்டிலும் இருப்பது எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தப்படுகின்றது. மத சூழ்நிலையும் சமாதானத்திற்கோ பாதுகாப்பிற்கோ நம்பிக்கையை கொடுக்கவில்லை. தற்கால நாகரிக சபைகளோ தேசங்களைப் போலவே தாங்களே பின்னிக்கொண்ட வலையில் சிக்கி கிடக்கின்றன. ஒருவேளை தேசங்கள் அநீதி என்னும் விதையை காற்றில் விதைத்திருக்குமாயின் பெரும் துன்பம் எனும் சுழல் காற்றில் அதன் பலனை மிகுதியாய் அறுவடை செய்ய வேண்டும். பேர் சபையாகிய கிறிஸ்தவ ராஜ்யங்கள்
இந்த விதைப்பில் பங்கு கொண்டிருந்ததால் அறுவடையிலும் கூட பங்கடைவார்கள். மனுஷனுடைய சொந்த போதனைகளை அந்த மகா பெரிய பெயர் சபை போதித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையாகிய விசுவாசம் மற்றும் தெய்வீக வாழ்வுக்குரிய ஒரே சட்டத்தை அலட்சியப்படுத்தி கொண்டு தேவ தூஷணமும் சத்தியத்திற்கு முரண்பட்டதுமான அநேக போதனைகளை மிகவும் துணிச்சலாக வெளியிட்டு சத்தியம் நிலைநிறுத்தும் காரியங்களுக்கு எதிராக விசுவாசமின்றி இருந்தது. இது கிறிஸ்துவின் ஆவியை வளர்க்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ தவறிவிட்டது மட்டுமன்றி அதற்கு மாறாக உலகத்தின் காரியங்களை மிகவும் தாராளமாய் தனக்குள் கிரகித்து கொண்டது. ஆட்டு தொழுவத்தின் கதவுகளை திறந்து வெள்ளாடுகளை அழைத்தது. அதோடு கூட ஓநாய்களையும் அழைத்து தந்திரமான வேலைகளை செய்ய உற்சாகப்படுத்தியது. கோதுமைகளுக்கு இடையில் களையை விதைக்க பிசாசை அனுமதித்து சந்தோஷமடைந்தது. இப்போது அதன் பலன்களாகிய களைகளை கண்டு களி கூறுகிறது. பார்க்க போனால் அதனிடையில் இன்னும் மீதியாயிருக்கும் முதல் முதிர்ந்த கோதுமை மணிகள் மதிப்பும் மிக குறைந்து அவைகள் களைகளால் நெருக்கப்படுவதை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கிறிஸ்தவ உலகத்தில் கோதுமை மணிகள் தங்கள் மதிப்பை இழந்து விட்டன. தாழ்மையான தேவ பிள்ளை தன் கர்த்தரை போலவே தானும் கூட மனுஷரால் நிந்திக்கப்பட்டு தள்ளப்படுவதையும் தன் நண்பர்களிடையே புண்படுத்தப்படுவதையும் அறிகிறான். தெய்வீக உருவங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டன. பகட்டான சடங்குகள் கூட இதயபூர்வமான ஆராதனைகளை ஒதுக்கிவிட்டன. பல காலத்துக்கு முன்பே முரண்பாடான போதனைகள் சபையை பல்வேறு பிரிவுகளாக பிரித்துவிட்டது. இவைகள் ஒவ்வொன்றும் தாங்களே கர்த்தரும் அப்போஸ்தலரும் நிறுவிய உண்மை சபை என்று உரிமை கொண்டாடின. இவை யாவும் சேர்ந்து நம் பரலோக பிதாவின் குணாதிசயத்தையும் திட்டத்தையும் திரித்து தவறானதொரு அபிப்பிராயத்தை உலகுக்கு கொடுப்பதில் வெற்றி கண்டன. இதனால் அநேக புத்திசாலிகளும் கூட தங்கள் சிருஷ்டிகரை இழந்து வெறுத்து தூரமாய் சென்று விட்டதோடு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதையே நம்ப மறுக்கவும் முயன்றனர். ரோம சபையானது தவறே செய்யாத ஒன்றாக தன்னை பாவித்து கொண்டு தன் போதனைகளை மறுத்து அதற்கு மாறான கருத்து கொண்ட யாவரையுமே கந்தக கடலிலும் அக்னிக்குள்ளும் நித்தியமாய் சித்திரவதை செய்வதே தெய்வீக காரியம் என்று கூறுகிறது. அவ்வாறு இல்லாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவே சித்திரவதை செய்யும் உத்தரிக்கும் ஸ்தலம் என்ற இடத்தை ஒதுக்கியது. அதிலிருந்து விடுதலை பெற விரும்பினால் விரதம், தவம், ஜபம், பரிசுத்த மெழுகுவத்தி, தூபம், அதிகமான செலவு செய்து நடத்தும் பூஜை பலிகள் மற்றும் ஆராதனைகள் ஆகியவைகள் மூலம் விடுதலை பெறவும் வழிவகை உண்டு என்றும் கூறுகிறது. இதன் மூலம் கிறிஸ்துவின் ஈடுபலியின் மகிமையை ஒதுக்கிவிட்டது. அதற்கு பதிலாக மனிதனின் விதியை சுயமாய் திட்டமிடும் குருமார்கள் கையில் கொடுத்தது. இதனால் விருப்பமானவர்களுக்கு பரலோகத்தை திறக்கவும் மூடவும் தங்களுக்கே அதிகாரம் இருப்பதாக இந்த குருமார்கள் உரிமை கொண்டாடுகின்றனர். தெய்வீக முறைமைகளுக்கு பதிலாக அந்த இடத்தில் தெய்வ சிலைகளை புகுத்தியது மட்டுமன்றி மனித கண்ணால் காண முடியாத தேவனையும் அவரது குமாரனான நமது மீட்பரும் இரட்சகருமான இயேசுவையும் இருதயத்தில் துதித்து உயர்த்தி பாராட்டாமல் அதற்கு மாறாக பக்தர்களின் உருவச் சிலைகளையும் படங்களையும் வணங்குதலுக்குரியதாய் செய்தது. மேலும் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராயிருக்கிறீர்கள். பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கின்ற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். மத்தேயு 23:8-9 என்ற நமது கர்த்தரின் போதனைக்கு மாறாக அது மனிதனால் அபிஷேகிக்கப்பட்ட குருமார்கள் கூட்டத்தை சபையை ஆளுகை செய்யும் அளவுக்கு உயர்த்தியது. உண்மையில் போப்பு மார்க்கமே உண்மை கிறிஸ்துவத்திற்கு எதிரான முழுமையான வஞ்சகனாக இருக்கிறது. அதோடு தானே உண்மை சபை. 2:9, 3:3 பார்க்கவும். அதோடு
தானே உண்மை சபை என்றும் தைரியமாய் உரிமை கோருகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 207 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 207 முதல் 212 வரை சீர்திருத்த இயக்கங்கள் போப்பு மார்க்கத்தின் சில பொய் போதனைகளை களைந்து அந்த அநீதியான முறைமைகளிலிருந்து அநேகரை வெளியே வரும் விதமாய் வழிநடத்தின. சீர்திருத்தவாதிகள் தேவ வார்த்தைக்கு நேராக மக்களின் கவனத்தை திருப்பி அதை படித்து நாம் தீர்மானிக்க உரிமை உண்டு என்று உறுதிப்படுத்தினர். மிக முக்கியமாய் 12 அப்போஸ்தலரின் அதிகாரம் தங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தவறாக கூறிக்கொள்ளும் போப்பு அல்லது பிஷப் போன்றோரின் அதிகார கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சத்தியத்தை பிரசங்கிக்க உரிமை உண்டு என்பதையும் தெளிவாய் கூறினர். ஆனால் இந்த பாவமான அநீதிக்கு எதிரான நடந்த நற்காரியமான சீர்திருத்தம் நிறைவடையும் முன்னரே அந்தி கிறிஸ்துவாகிய நயவஞ்சக ரோம சபையானது உலகத்தின் சக்திகளால் வெற்றி கொண்டது. உடனே புரோட்டஸ்டன்ட் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் புது ஸ்தாபனங்களை உருவாக்கினர். அவர்கள் தாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தோடு கூட அநேக பழைய தவறுகளையே நிலை பெற செய்ததோடு இன்னும் சிலவற்றையும் சேர்த்து கொண்டனர். ஆனால் கொஞ்சம் உண்மை சத்தியத்தையும் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருவரும் கண்டுபிடித்தனர். இதன் விளைவாக வேத வசனத்தில் ஒருவரோடு ஒருவர் வழக்காடி தாறுமாறான கொள்கைகள் தோன்றிவிட்டன. ஆகவே சீர்திருத்த காலத்தின் ஆராய்ந்து அறிகிற தன்மையானது விரைவிலேயே செயலற்று போய் வெகு விரைவில் புதையுண்டு இக்காலம் மட்டும் அதே நிலையில் இருக்கிறது. மேலும் சிஸ்டமேட்டிக் தியாலஜி இறையியல் என்று தாங்களே விரும்பி அழைத்த இந்த தப்பறைகள் நிரம்பிய போதனை திட்டத்தை நிறுவவும் நிலைநிறுத்தவும் இவர்களது திறமைகளும் நேரங்களும் தாராளமாய் செலவிடப்பட்டன. இவர்களது கல்விமான்கள் மிகப்பெரிய தொகுதிகளாக அநேக புத்தகங்களை எழுதி தேவ வசனத்துக்கு பதிலாக இவைகளை வாசிக்கும்படி செய்தனர். இதன் காரணமாகவே இறையியல் கல்லூரிகள் நிறுவப்பட்டு தாராளமாய் நிதி உதவியும் பெறுகின்றன. இவைகளையே கற்றுக் கொடுத்து மக்கள் அதில் திட்டமாய் நிலைநிறுத்த செய்கின்றனர். இந்த போதகர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் என்றும் அப்போஸ்தலரின் வழிவந்தவர்கள் என்றும் அவர்களை மதித்து நடத்தும்படியும் ஜனங்களுக்கு போதிக்கின்றனர். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11 வசனத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தனர் என்று பெரோயா பட்டணத்தாரை குறித்து பவுலின் நாட்களில் சொன்னபடி இல்லாமல் இவர்கள் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை வேதத்தோடு ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இப்போது இந்த விதைப்புகளுக்கெல்லாம் அறுவடை காலம் வந்துவிட்டது. எல்லா பேர் சபைகளின் பிரிவுகளிலும் பெருத்த குழப்பமும் தடுமாற்றமும் உள்ளன. முக்கியமாய் மதகுருமார்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஏனெனில் அநேக குற்றஞ்சாட்டுபவர்கள் மற்றும் சாட்சிகளின் மத்தியில் நடக்கும் இந்த நாளின் நியாய தீர்ப்பிலிருந்து மக்களை காப்பாற்றும் பொறுப்பு இவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. தங்களை உண்மை சபை என்று கருதுகிறபடியால் கூடுமானால் முழுமையான அழிவிலிருந்து தங்களை காத்து கொள்ள சில பரிகார யுக்திகளையும் இவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இருப்பினும் தங்களது தற்கால இந்த குழப்பத்தினாலும் கோட்பாடுகளில் வேறுபட்ட அநேக பிரிவினர் ஒருவரோடு ஒருவர் விரும்பி உறவு வைத்துக் கொள்கின்றனர். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பிரிவே உண்மை சபை என்று கருதியதை நிலைநிறுத்திக் கொள்ள ஏறக்குறைய தயாராகிவிட்டதோடு உண்மையான சபையாக இல்லாத காரணத்தினால் தங்களது மாறுபாடான கோட்பாடுகளில் நிலைத்திருக்க முடியாமல் தாங்கள் ஒவ்வொருவருமே உண்மை சபையின் ஒவ்வொரு கிளைகள் என்று தற்போது பேசி வருகின்றனர்.
இந்த இக்கட்டான நேரம் இவர்களுக்கு ஐயோ, இதில் வேதனைக்குரிய உண்மை என்னவெனில், மாபெரும் சீர்திருத்தம் என்ற முழு ஆவியும் அழிந்துவிட்டது. புராட்டஸ்டன்டிசம் என்பது இனியும் அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கும் அல்லது உலகம், மாம்சம், பிசாசு ஆகியவைகளுக்கும் எதிரானது அல்ல. அவர்களது கோட்பாடுகளும் தேவ வசனமும் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கின்றன. மேலும் தங்களுக்கு தாங்களே முரண்பட்டு பொது ஆய்வுக்கு பயந்து தங்களை மறைத்து கொள்ளவும் பார்க்கின்றன. அதனுடைய திரளான இறையியல் வேலைகள் யாவும் கிறிஸ்தவ ராஜ்யங்களின் நியாய தீர்ப்பு நாளின் அக்கினிக்கு எரிபொருளாக இருக்கிறது. இதனுடைய தலையாய இறையியல் நிறுவனங்கள் வஞ்சகத்தின் நாற்றங்கால்கள். இதன் மூலம் இந்த நயவஞ்சகம் எல்லா இடத்திலும் பரவுகிறது. இதனுடைய பிரபலமான மனிதர்களான பிஷப்புகள், இறையியல் பண்டிதர்கள், இறையியல் பேராசிரியர்கள் மற்றும் செல்வாக்கும் பிரசித்தமும் பெற்ற குருமார்கள் யாவரும் பெரிய நகரங்களில் பொய்த்தோற்றம் கொண்ட வஞ்சகமான தலைவர்களாக மாறி வருகின்றனர். இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் கருத்துக்களையும் அதன் அதிகாரத்தையும் புதைத்து அழித்துவிட பார்க்கின்றனர். அத்தோடு இரட்சிப்பின் திட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக மனித கோட்பாடான பரிணாம கொள்கையை வெளிப்படுத்துகிறது. மேலும் ரோம சபையின் நெருக்கமான உறவையும் அதன் போலிகளையும் நாடுவதுடன் அதன் சலுகைகளையும் எதிர்பார்த்து அதன் வழிமுறைகளை புகழ்ந்து பேசி அதன் குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் மறைத்து இவ்விதமான செய்கைகளினால் ரோம சபையின் ஆவியோடு தன்னை இணைத்து ஐக்கியமாகிறது. மேலும் அவர்கள் தாங்கள் விட்டுவிட்டோம் என்று கூறிக்கொள்கிற உலகத்தின் எல்லா காரியங்களிலும் மிகவும் அதிகமான ஐக்கியத்தோடு உறுதியாய் இணைந்து உலகின் வீணான பகட்டு மற்றும் மேன்மைகளின் போலியான அலங்கரிப்பை நாடுகின்றனர். மேலும் இவர்களது ஆலய கட்டுமானத்திலும் அலங்காரங்களிலும் அறைகலன்களிலும் மிதமிஞ்சிய ஆடம்பர தோற்றங்களினால் பெருத்த கடன் சுமைக்கு உள்ளாகினர் என்பதையும் காணலாம். மேலும் இதற்கு தேவைகளின் நிமித்தம் தொடர்ந்து பிறரிடம் கையேந்தியும் நிதி திரட்டும் திட்டங்களை தீட்டியும் வருகின்றனர். லிண்டல் மெத்தடிஸ்ட் சபையின் புனித லூயிஸ் M.O. என்பவரின் கலைப்படைப்பின் மூலமும் இயேசுவின் பிறப்பு என்கிற ஆர் பிரிங்காட்ஸ் படைப்பு மூலமும் வந்த புறப்பாடுகளே இந்த வழியில் ஒரு குறிப்பிட்ட ஆரம்பத்தை கொடுத்தன. இந்த பாஸ் ரிலீஃப் என்கிற சிற்பக்கலை பீடம் பெரியதொரு இசைக்கருவி மற்றும் பாடல் குழுவின் அலமாரிக்கு மேல் இருந்தது. இந்த ஒரு பரந்த விரிவான வளைவுடன் 46 அடி அகலமும் 50 அடி உயரமும் கொண்டது. இதன் ஒவ்வொரு உருவமும் அதன் உண்மை அளவிலேயே செய்யப்பட்டிருந்தன. அந்த வளைவின் உச்சியில் கன்னிமரியின் உருவம் குழந்தை இயேசுவை கையில் தாங்கி நிற்பதைப் போல இருக்கும். இங்கிருந்து வெளிப்புறமாய் பறப்பது போல 2 உருவங்கள் கேருபீன்களைப் போல் எக்காலத்துடன் அரசாட்சியை அறிவிப்பது போல் இருக்கும். வளைவின் இருபுறங்களிலும் சிறகுகளை விரித்து வணங்குகின்ற 2 தேவதூதர்களின் உருவம் இருக்கும். இருபுறமும் அதன் அடியில் பக்கத்துக்கு ஒன்றாக தூதர் உருவங்கள் இருக்கும். அதில் ஒன்று பூமியில் சமாதானம் என்கிற வாசகம் பொறிக்கப்பட்ட ஒரு சுருளை கொண்டதாகவும் அதே விதமான மற்றொரு உருவமானது இயேசுவின் ஜனன அறிவிப்பின் கடைசி வாக்கியமான மனுஷர் மேல் பிரியம் என்கிற வாசகத்தை சுமந்ததாகவும் இருக்கும். மேலும் இதற்கு கூடுதல் அழகு சேர்ப்பதற்காகவே இந்த பிரத்யேக சிற்பமானது 45 சாய்வில் பொருத்தி வைக்கப்பட்டது. அது சபையோரை நோக்கி பார்ப்பதை போல் இருக்கும். ஆகவே மிக நேர்த்தியான இந்த கலை நுட்பம் இன்னும் ஆழமான தோற்றத்தை இங்குள்ள மிகச்சரியான அளவிலான நிழலில் மிளறுகிறது. இது ரோம சபையின் ஆடம்பர செலவினத்துக்கு மட்டுமின்றி அவர்களது உருவ வழிபாட்டின் மீதான ஈர்ப்பையும் எடுத்துக்காட்டும் நல்லதொரு சான்று அல்லவா? மேலும் சில ஆலயங்களின் அமைப்புகளோடு சம்பந்தப்பட்ட வில்லியட் ஆடுகளங்களும் சில ஊழியக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போய் சில மது வகைகளையும் அங்கு சிபாரிசின் பேரில் அறிமுகப்படுத்துவதும்
கலை நிகழ்ச்சி மற்றும் நாடகங்களும் மிகவும் தாராளமாக சில இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதே. பெரும்பாலும் இந்த சபை மக்கள் குருமார்களின் விருப்பத்திற்கு இணங்கிய கருவிகளாகவே இருக்கின்றனர். அதற்கு பிரதி உபகாரமாய் குருமார்களும் சபையோரின் உலக விருப்பங்களுக்கும் ஆர்வங்களுக்கும் செல்வாக்குடைய அங்கத்தினருக்கும் தடையில்லாத இடைத்தரகர்களாகவே செயல்படுகின்றனர். தங்களது தனிப்பட்ட உரிமையையும் கடமையையும் மக்கள் குருமார்களிடம் ஒப்படைத்துவிட்டு சத்தியம் என்ன என்பதை வேதத்திலிருந்து தேடி வாசிப்பதையே நிறுத்தி கொண்டனர். அவர்கள் மிகவும் வேறுபட்டு தேவனை விரும்புவதை காட்டிலும் உலகத்தையும் அதன் சிற்றின்பங்களையுமே விரும்புகின்றவர்களாய் இருந்தனர். தேவனுடைய பிரமாணங்களை தியானித்து நீதி என்பது என்ன என்று பகுத்துணர்வதையும் நிறுத்திவிட்டனர். இவர்கள் தற்போதைய உலகத்தின் அதிபதியான பிசாசானவனால் குருடாக்கப்பட்டு இவ்வுலக ஆசைகளையும் இன்பங்களையும் அடைய உதவும் எந்த திட்டத்தையும் பின்பற்ற தயாராக இருக்கின்றனர். மேலும் குருமார்களும் இம்மைக்குரிய தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக இவ்வகையான மனப்போக்கை ஆதரித்து அதை அடையும்படியான கீழ்த்தரமான முயற்சிகளிலும் உதவுகின்றனர். இந்த மத நிறுவனங்களும் அதன் அலுவல்கள், சம்பளங்கள் மற்றும் சுய புகழ்ச்சிக்காய் தன்னை கனப்படுத்தி கௌரவப்படுத்தி கொள்ளும் குருமார்களும் சேர்ந்து ஒழிய வேண்டும். போதகரும் பரிசேயரும் நியாயப்பிரமாண போதகர்களும் யூத மதத்தை நிலைநிறுத்த தீவிரமாய் இருந்தது போல அதே காரணங்களுக்காக இவர்கள் தங்கள் பெயரளவிலான கிறிஸ்தவ அமைப்புகளை நிலைநிறுத்தி கொள்ளுவதில் மிகவும் தீவிரமாய் இருக்கிறார்கள். யோவான் 11:47-53 அப்போஸ்தலர் 4:15-18 மேலும் தங்களது தவறான எண்ணத்தினாலும் உலக ஆசைகளினாலும் யூதர்கள் கர்த்தரின் முதல் வருகையில் சுவிசேஷ யுகத்தின் வெளிச்சத்தையும் பின் அதன் உதயத்தையும் அறிய முடியாத குருட்டாட்டத்தில் இருந்தது போலவே தற்கால கிறிஸ்தவர்களும் தற்போது உதயமாகிற புது யுகத்தின் வெளிச்சத்தை காண முடியாத குருடராயிருக்கிறார்கள். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் சபை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 212 அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் 4 அர்மகதோன் யுத்தம், 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது, 212-217. சபை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பேர் கிறிஸ்தவ சபைகளின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் விழித்திருக்கும் உலகத்தின் கருத்துணர்வுகளே. இது பாபிலோனின் மத்தியிலும் மற்றும் அதன் ஆளுகைக்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலும் கூட, குறிப்பாக திடீரென்று ஒரு 5 காலத்திற்குள் கிறிஸ்தவ சபையானது விமர்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது. மேலும் உற்று நோக்கி ஆராயும் அளவுக்கு முழு உலகத்தின் பார்வையும் இதன் மீது திரும்பியிருக்கிறது. இந்த விமர்சனங்கள் மிகவும் சர்வசாதாரணமாய் வெளிப்படையாய் யாருமே கேட்க தவறாத வண்ணம் இருக்கிறது. அது காற்று வாக்கில் செல்கிறது. தனிப்பட்டவரின் பேச்சுகளில், தெருக்களில், ரயில்வே பிரயாணத்தில், தொழிற்கூடங்களில், கடைகளில் மட்டுமன்றி எல்லா முதன்மையான தினசரிகள், உலக மற்றும் மத சார்பான பத்திரிகைகளில் தலைப்பு செய்திகளாக எல்லா இடத்திலும் வெளிவந்து பிரபலமாகின்றன. தங்களை அச்சுறுத்துகின்ற இந்த அபாயத்திலிருந்து தங்கள் நிறுவன அமைப்புகளை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த எச்சரிப்புகள் எந்த விதத்திலும் தங்களுக்கு நன்மையானதல்ல. அதற்கு பதிலாக தங்கள் சொந்த யோசனைகளின்படி இந்த காரியத்தை மிகவும் துல்லியமாகவும் ஞானமாகவும் சந்திக்க வேண்டும் என்று சபையின் தலைவர்களால் இக்காரியம் உணர்ந்து கொள்ளப்படுகிறது. பெயரளவிலான கிறிஸ்தவ சபை மீதான குற்றச்சாட்டானது 1 முரண்பாடு. உலகத்தாரும் கூட வேதத்துக்கும் இவர்கள் போதிக்கும் போதனைகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை அடையாளம் கண்டனர்.
அது மட்டுமன்றி அதன் அநேக அர்த்தமற்ற காரியங்களும் விசுவாச பிரமாணங்களும் கூட கவனிக்கப்பட்டன. தெய்வ தூஷணமான நித்திய சித்திரவதை, நரகம் என்ற போதனை உதறி தள்ளப்பட்டது. இதனால் இனிமேலும் பயமுறுத்தி ஜனங்களை சபைக்குள்ளாய் கொண்டு வருவது என்பது கூடாத காரியம். மேலும் கொஞ்ச காலத்திற்கு முன் பிரஸ்பிட்டேரியன் மற்றும் கால்வின் சபையார் தங்களது காலத்துக்கேற்ற கொள்கைகள் மீதான விமர்சனத்தினால் பயங்கரமாய் அசைக்கப்பட்டனர். மதகுருமார்களின் மிகவும் துணிச்சலான தற்காப்பு முயற்சிகளினாலும் இந்த விஷயத்தின் மீது நடத்தப்பட்ட நீண்டகால தர்க்கங்களின் நிமித்தமாகவும் எல்லோரும் சிறிது தெளிவு பெற்றனர். இந்த தற்காப்பு முயற்சி யாவுமே மிகவும் சங்கடமானவைகளே. இதை அவர்கள் எளிதாய் தவிர்த்தும் இருக்கலாம், ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இது மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆகவே தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த தற்காப்பு பணிகளை செய்ய வேண்டியதாகிவிட்டது. ரெவரண்ட் டி விட் டால்மேஜ் இவர்களது உணர்வுகளை குறித்து கூறும்போது கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். என்னை பொறுத்தவரையில் விசுவாச அறிக்கையை குறித்ததான இந்த முரண்பட்ட கருத்து சபை மீது திணிக்கப்பட்டது. ஆனால் இப்போது இவ்வாறு இருக்கையில் அதை விட்டு விலகி நமக்கு ஒரு புதிய பிரமாணத்தை உண்டாக்கலாம் என்று கூறுகிறேன். இவரே மற்றொரு சமயத்தில் கூறியதாவது, நான் கடைசியாக ஒருமுறை கூறுகிறேன், கிறிஸ்தவ ராஜ்யம் முழுவதிலும் இருக்கும் இந்த முரண்பாடுகள் மிகவும் கொடூரமானது, பேய்த்தனமானது, சபையை பிரித்து வேறுபடுத்திவிட மிகவும் படுபயங்கரமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது உடனே தடுத்து நிறுத்தப்படாவிடில் இதனால் வேதத்துக்கு பெருத்த அவமதிப்பு ஏற்படும். இந்த முரண்பாடுகளை பொறுத்தமட்டில் நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? அதை விட்டு விலகியிருங்கள். இந்த மத சம்பந்த கலவரம் பரவலாக இருக்கும்போது உங்கள் வீடுகளில் தங்கி உங்கள் காரியங்களில் கவனம் செலுத்துங்கள். வெறும் 5 அல்லது 6 அடி உயரமே உள்ள ஒரு மனிதனை 1000 அடி ஆழமுள்ள சமுத்திரத்தின் மீது நடக்கும்படி நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஊழியத்தில் இப்போதுதான் நுழைந்துள்ள வாலிபர்கள் தற்போது அடர்ந்த மூடுபனிக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றனர். வேத பண்டிதர்களின் பிரச்சனைக்கான பதில் தேடும் முயற்சி நியாய தீர்ப்பின் நாளுக்கு பிறகும் கூட ஓயாது. உண்மை சத்தியம் என்னவெனில், நியாய தீர்ப்பின் நாளுக்கு பிறகு வரும் நாட்களில் இந்த சிக்கலான பிரச்சனைகள் யாவும் தெளிவடைந்து அடங்கி இந்த பூமியின் மேல் சத்தியமும் நீதியும் நிலைநிறுத்தப்படும். தற்காப்புக்கான இந்த இக்கட்டும் அதன் பயங்கரமான விளைவுகளும் நியாய தீர்ப்புகளை அழைப்பு வருவதற்கு சற்று முன் சிகாகோவில் பிரஸ்பிட்டேரியன் குருமார்கள் கூடிய கூட்டத்தின் தீர்மானத்தில் விவரிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தின் விவரமாவது, நம் சபையை நாசப்படுத்தும் சச்சரவுகளை மிக துக்கத்தோடு நாம் கவனித்து வந்தோமே. அது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அவைகள் சபையின் நன்மதிப்புக்கும் அதன் செல்வாக்குக்கும் அதன் பலன்களுக்கும் ஊறு விளைவிக்க கூடியது. ஒரு பெரும் சுமையாக இருந்த இது நம்மை மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்குமாயின் அது நம் சொந்த சபைகளின் வேலைகளை மட்டுமன்றி பொதுவாக நமது கிறிஸ்தவ மதத்தையே நாசப்படுத்தி விட்டிருக்கும். ஆகவே நம் சகோதரர் யாவருக்கும் நாங்கள் கொடுக்கும் ஆலோசனைப்படி, நீங்கள் ஒருபுறம் புராதான மரபுகளை உபயோகிக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும். அதனோடு கூட சத்தியத்தை உண்மையான அர்ப்பணிப்போடு தேடுவதற்கான எந்த கடுமையான முயற்சியையும் உண்மையான எந்த கட்டுப்பாட்டையும் தவிர்க்க வேண்டும். மறுபுறம் நம் சகோதரர்களுக்கு அளிக்கும் அவசர ஆலோசனை என்னவெனில், சோதிக்காத எந்த கொள்கையும் சர்ச்சைக்கும் சந்தேகத்திற்கும் உரிய கேள்வியையும் சபையின் மேல் திணிக்க கூடாது என்பதாகும். மேலும் அவைகள் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையின் கீழ் இருந்தாலும் வேதத்தை படிக்காதவர்களின் விசுவாசத்தை குழப்பக்கூடாது. நம் சபையின் நன்மைக்காகவும் அதன் எல்லா மேன்மையான ஆதாயங்களுக்காகவும் செயல் திட்டங்களுக்காகவும் சபையின் வழக்குகளை தடுக்கவும் நிறுத்தவும் மிகுந்த ஆவலுடன் வேண்டி கேட்கிறோம். தி பிரஸ்பிட்டேரியன் பேனர் கூட ஒரு வேதனையான மேற்கோளை இது குறித்து வெளியிட்டது. இதில் பிரஸ்பிட்டேரியன் சபையின் ஆரோக்கியமற்ற ஆவிக்குரிய நிலையை குறித்து சில குறிப்பிடத்தக்க ஒப்புதல்களும் அடங்கியிருந்தது. அதன்படி ஒரு மருத்துவமனையிலோ அல்லது முகாமிலோ ஒரு சலசலப்போ அல்லது சங்கொலியோ எழும்புமாயின் அது அங்கே யாரோ ஒருவரின் மரணத்தை உறுதிப்படுத்துவதாகும்.
ஒரு தர்ம ஸ்தாபனத்தில் வயதான ஒரு மனிதர் விளையாட்டாக சூரிய உதயத்திற்கு முன் மேலம் ஒன்றினை சிறிது நேரம் அடித்துக் கொண்டிருந்தார். உடனே அதன் அதிகாரிகள் வந்து அந்த அன்பு சகோதரனை மேலத்தை எடுத்துக்கொண்டு தூர சென்று விடும்படி கேட்டுக்கொண்டனர். இது போதகர்கள் மிகவும் கவலையடைகின்றனர் என்பதை தெளிவாக விளக்குகின்றது. சபை ஒரு மருத்துவமனை போல் இருக்கிறது. இதில் காய்ச்சல், குஷ்டரோகம், முடக்குவாதம், காயம், பாதி மரித்தவர்கள் என்ற ஆவிக்குரிய நோய்களில் நோயாளிகள் சேர்ந்திருக்கின்றனர். இறையியல் கல்வி சாலை இந்த ஆபத்தில் கடந்து வரும் ஆத்துமாக்களை நாசப்படுத்தி விடலாம். பேராசிரியர் ஃபிரிகிஸ் அவர்களே, தயவு செய்து இந்த மேலத்தை அப்புறப்படுத்துவீர்களா? அடுத்து பேர்சபை குற்றம் சாட்டப்படுவது. 2. அதன் வெளிப்படையான பக்தி மற்றும் தெய்வீகத்தில் குறிப்பிடப்படும்படியான குறைவு. ஆனால் அத்தனை தெளிவற்றவர்கள் மத்தியிலும் வெகு சில உண்மையான தேவபக்தி உடைய ஆத்துமாக்களை காண முடிகிறது. கள்ளத்தனமும் கபட்டு வேஷமும் உண்மையில் வேண்டாதவைகள். மேலும் செல்வ செழிப்பும் மூர்க்கத்தனமும் கிறிஸ்துவின் பெயரால் கட்டப்பட்டிருக்கும் இவ்வுலக ஆலயங்களில் ஏழைகளை வரவேற்பதில்லை என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. அநேக மக்களும் கூட இதை கண்டு கொண்டார்கள். அப்படியானால் இதுதான் சபையை உருவாக்கிய மகா தேவனது நோக்கமா என்று தங்கள் வேதங்களை புரட்டி தேடுகின்றனர். ஆனால் அவர்கள் வேதத்தில் அறிந்து கொண்டது என்னவெனில், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை அணிந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்பதே. இப்படிப்பட்ட பொன்னான பிரமாணங்களை இவர்கள் கண்டு இவற்றை சபையை நடத்தும் ஒழுங்குகளில் பொதுவாகவும் தனிப்பட்ட வகையிலும் நடைமுறைப்படுத்தி வந்தனர். இப்படியாய் வேதத்தின் வெளிச்சத்தில் சபையானது அவரது கிருபையிலிருந்து விழுந்துவிட்டது என்ற முடிவுக்கு வருகின்றனர். இந்த தெளிவான முடிவானது சபையை காத்து கொள்ள போராடுகிறவர்கள் தாங்களே குழப்பத்தினால் மூடப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை வெளியரங்கமாக காட்டுகிறது. பேர்சபை மீதான அடுத்த குற்றச்சாட்டு 3. தன் சேவை என்று உரிமையுடன் கூறி வந்த காரியங்களை நிறைவேற்றுவதில் தோல்வி. அதாவது இவ்வுலகம் முழுவதையும் கிறிஸ்தவத்திற்கு மாற்றுவது என்ற காரியம் சபையின் வேலைகள் முழுமையடைந்து விட்டதற்கான சில அறிகுறிகள் குறிப்பிட்ட அளவிற்கு இல்லாத போது இவ்வுலகமானது சமயம் வந்துவிட்டது என்பதை எப்படி கண்டுபிடித்தது? இதே போல யூத கால முடிவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது என்று எல்லா மனுஷரும் எதிர்பார்த்திருந்தனர். லூகா 3:15. இப்பொழுதும் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் அதே விதமானதொரு எதிர்பார்ப்பிலே எல்லா மனுஷரும் இருக்கின்றனர். இவர்கள் தாங்கள் ஒரு மறுமலர்ச்சிக்கான காலகட்டத்தில் இருப்பதை உணர்கின்றனர். மேலும் 20ஆம் நூற்றாண்டுக்கான காலக்கணிப்பில் இது மாபெரும் மாற்றத்திற்கான மிகுந்த பயங்கரங்களும் புரட்சிகரமான மாற்றங்களும் நிறைந்ததாகவே இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 217 முதல் அடுத்த பாகத்தில் காணக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிருபுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 217 முதல் 222 வரை. நாம் காலை பொழுதின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். வானத்திலிருக்கும் பிரகாசமான நட்சத்திரங்கள் ஒளிமங்க ஆரம்பித்து விட்டன. சரியான வெளிச்சம் இல்லாமையால் இருட்டில் தடுமாறி கொண்டிருக்கிறோம். விசித்திரமான உருவங்கள் இருட்டுடன் சேர்ந்து வந்துவிட்டன. ஸ்தாபித்திருந்த வழிகள் யாவும் தொலைந்து விட்டன. புதிய பாதைகள் குழப்பங்களையும் மற்றும் பார்வைக்கு அப்பால் பறந்து விரிந்தவைகளுமாய் இருக்கின்றன. இந்த அமைதியற்ற விடியல் நம்மை முன்னும் பின்னும் அலைக்கழிக்கிறது. இந்த குழப்பத்திற்கு மத்தியில் சந்தேகம் நடை போடுகிறது. மாறுகின்ற கூட்டம் தளர்ந்த பாதை மீது நிற்கின்றன. நிழலிலிருந்து காவலாளி கூச்சலிடுகிறான். அங்கு வருவது யார்? மங்களான காலை வேளையில் மகா பெரிய வல்லமையோடு காரியங்கள் நடக்கின்றனவே. எதுவும் நிலையானதும் அங்கீகரிக்க கூடியதாகவும் இல்லை. தற்காலத்தின் அற்புதங்கள் கடந்த காலத்தின்
மிக எளிய சத்தியங்களையும் பொய்யாக்குகிறது. சபையானது வெளிப்புறத்திலிருந்து தாக்கப்படுகிறது, உங்களுக்குள்ளே மறுதளிக்கப்படுகிறது. அதன் மதில்களுக்கு அப்பால் கலகக்காரரின் தீவெட்டி எரிகிறது. அராஜகவாதிகளின் பிதற்றலால் பயமுறுத்தப்படுகிறது. அரசாங்கமானது கட்சிக்காரர்களின் வாதத்திற்குரியதாகவும் கொள்ளையாடுபவருக்கு இரையாகவும் இருக்கிறது. தனியாரின் பிடியில் வியாபாரமானது அமைதியின்றி அவதிப்படுகின்றது. வாணிபமும் கட்டுப்பாட்டிற்குள் விலங்கிடப்பட்டிருக்கிறது. நகரங்கள் மக்கள் தொகையில் நிரம்பி வழிகிறது. நிலங்கள் வறண்டு கிடக்கிறது. மாளிகையிலிருந்து ஆடம்பர ஒளி வெள்ளம் பெருகி ஓடுகிறது. வீடுகளிலோ அழுக்கும் அவலமும் புரள்கிறது. உலகளாவிய சகோதரத்துவம் மறைந்து வருகிறது. ஜனங்களும் வகுப்பு வாரியாக குவிகிறார்கள். எதிலும் நம்பிக்கையற்றவர்களின் சீற்றம் தனிப்பட்டவரை கலங்க வைக்கிறது. மக்கள் கூட்டத்தின் கூச்சல் பெரும் வீதிகளில் முணுமுணுக்கிறது. காலத்தின் முடிவு வந்துவிட்டது என்பதையோ, கணக்கை சரிபார்க்கும் நாள் இதுவோ என்பதையோ சபையானது மறுப்பது என்பது முடியாததாக இருக்கிறது. தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் அந்த நேரத்தை சபையானது உற்று நோக்கி உணர்ந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் நியாய தீர்ப்பு சபை மீது வலுக்கட்டாயமாய் திணிக்கப்படுகிறது. அப்போது இந்த காரியமானது அறுவடையின் காலம் முடியும் முன்பே உணர்ந்து கொள்ளப்படும். சபை ஒரு நிலையில் நின்று மறைமுகமாய் தன் கணக்கை ஒப்புவிக்கிறது எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். முழு உலகத்தின் கவனமும் தன் மீது திரும்பியிருப்பதை சபை உணர்கிறது. தனது வேலையே உலகை மாற்றிவிடுவதே என்று கூறி வந்ததையும், நேரம் வந்தபோதோ இதை குறித்து பார்த்தால் முழுவதுமாக இந்த பணி முடிவுறாவிட்டாலும் ஓரளவுக்காவது முடிந்திருக்க வேண்டும் என்று எப்படியோ அதன் குறையை உலகம் கண்டுபிடித்து விட்டது. இந்தவித அறிக்கையிலிருந்து உண்மையிலேயே உலகத்தினின்று சபை சிறிது மாறுபட்டிருக்கிறது. இதையே தன்னுடைய இக்காலத்தின் பணி என்று கணித்து வைத்ததால் இந்த சுவிசேஷ யுகத்தின் உண்மையான நோக்கத்தை அறிய சபையானது தவறிவிட்டது. அதாவது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். ஆகவே சிறுமந்தையானது அழைக்கப்பட்டு தயார்படுத்துவதற்கு ஏதுவாக இது கூறப்பட்டது. மத்தேயு 24:14. அப்போஸ்தலர் 15:14-17. 1000 வருட அரசாட்சியில் கிறிஸ்துவுடன் இணைந்து பூமியில் உள்ள வம்சங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கும். 18 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தான் கூறி வருகிற பலன் இன்றும் கிடைக்கவில்லை என்ற உண்மைக்கு எதிர்ப்பு காட்டி வருகிறது. பார்க்க போனால் சபையின் பணிகள் முதலாம் நூற்றாண்டை ஒட்டியதான அளவுக்கே இருக்கிறது. அதன் காரணத்தால் வருந்துதல், மன்னிப்பு கோருதல், கணக்குகளை சரிபார்த்து ஒரு தொகையை குறிப்பிடுதல், உண்மை காரியங்களை செப்பனிடுதல், சமீபகால பெரிய சாதனைகளை குறித்த மிதமிஞ்சிய முன்னறிவிப்புகள் ஆகியவை விசாரிக்கவும் குறுக்கு விசாரணை செய்யும் நோக்கத்தோடும் இந்த நாட்களின் சபை மீது திணிக்கப்பட்டன. இதனால் தன்னை குற்றப்படுத்தும் அநேகர் முன்பு தன்னை காத்து கொள்ளும் பொருட்டாக சபையானது முயற்சிக்கிறது. நன்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவுகோலாகிய வேதத்தோடு ஒப்பிடும்போது தனது முரண்பாடான போதனைகளின் நிமித்தம் சபையானது குற்றம் சாட்டப்படுவதால் அது ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பதை நாம் காணலாம். ஏனெனில் தனது முரண்பாடான கோட்பாடுகளை மறுதளிக்கவும் முடியாத நிலை. மேலும் சிந்திக்கும் ஜனங்கள் சபையின் பெரும் குழப்பத்தை உரிய சாட்சியங்களோடு குறிப்பிடுவதில் அத்தனை வேகம் காட்டினதினால் அநேக முறைமைகளுக்கு சபை புகலிடமானது. ஒவ்வொரு சபை பிரிவினரும் தங்கள் கோட்பாடுகளை விடாமல் பிடித்து கொள்ளுவதில் மிகுந்த அக்கறை காட்டினர். ஏனெனில் மிகவும் பிரபலமான அமைப்புகளுடன் தாங்கள் ஐக்கியப்பட்டிருப்பதற்கு இந்த கொள்கைகளே ஆதாரம். ஆகவே இந்த கொள்கைகளை உடனடியாய் திடீரென்று கைவிட்டு விடுவதால் அமைப்புகளையும் கலைந்து விடும்படி ஆகிவிடும். ஆகவே சபை குருமார்கள் தங்களை குறித்து கூடுமானவரை அதிகம் பேசாமல் இருப்பதிலேயே திருப்தி கண்டனர். ஏனெனில் நியாய தீர்ப்பின் நாளில் தேடுகிற வெளிச்சத்தில் இருதயபூர்வமாய் அவைகளினால் வெட்கப்படுகின்றனர். சிலரோ தங்கள் உலக ஞானத்தை மறந்து முழுவதுமாய்
தங்களை விலக்கிக் கொள்ளவும் தயாராகி தங்களை குறித்து வெட்கப்படுகின்றனர். மற்றவர்களோ மேலும் புதிய போதனைகளை புகுத்தி திருத்தம் செய்து மாற்றி அமைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவைகளை தங்கள் ஸ்தானத்தில் புகுத்துவதே மிகவும் ஞானமான காரியம் என்று நினைத்தனர். பிரஸ்பிடேரியன் சபையின் விசுவாச மாற்றத்தின் மீதான நீண்ட வாதத்தில் ஒவ்வொருவரும் பிரபலமானவராக இருந்தனர். அதே விதமாய் பரிசுத்த வேதாகமத்தின் அதிகாரத்தையும் உள்ளுணர்வையும் பலவீனப்படுத்தும்படியாக தங்கள் சொந்த நடையில் பெரும் விமர்சனங்களையும் கொடுப்பதில் முனைந்தனர். மேலும் 20ஆம் நூற்றாண்டின் கருத்தாகிய பரிணாமம் என்ற கோட்பாட்டை வேதம் உறுதியாய் கூறும் ஆதாமின் வீழ்ச்சியிலிருந்து மீட்பு என்ற தெய்வீக திட்டத்திற்கு விரோதமாய் புகுத்துகின்றனர். மீட்பின் திட்டத்தை அவர்கள் மறுக்கவும் செய்கின்றனர். அது மட்டுமன்றி வேறு ஒரு பெரும் கூட்டமான குருக்கள் வகுப்பு உண்டு. அவர்கள் விட்டு கொடுக்க கூடியதும் பல கருத்துக்களிலிருந்து தெரிந்தெடுத்ததுமான ஒரு இறையியலை விரும்பி நாடுகின்றனர். இந்த விதமான இறையியல் நிச்சயமாய் சுருக்கமான ஒன்றாக மிகவும் கட்டுப்பாடற்றதாகவும் அதன் மைய பொருள் கிறிஸ்தவர் புறமதத்தார் மற்றும் எல்லா மதத்தினரது எதிர்ப்புகளையும் ஒதுக்கி உதறி தள்ளிவிடக் கூடியதும் கூடுமானால் அவர்கள் யாவரையும் ஒரே கூடாரத்திற்குள் கொண்டு வரும் அளவுக்கே இருக்கிறது. சிலர் இதை வெளிப்படையாய் தெரிவிக்கின்றனர். பெருவாரியானவர்களின் ஒரு பெரிய பொதுவான தம்ப பேச்சு என்னவெனில், கிறிஸ்தவ கூட்டணியை மைய கருத்தாக கொண்டு பெரிய காரியங்களை முடிவுக்கு கொண்டு வரும்படியான சாதகமான காரணிகள் சமீப காலத்தில் செயல்முறைப்படுத்த ஆரம்பித்து விட்டன என்பதே. ஆகவே இது முடிவு பெற்றதும் நாங்கள் வாக்கு கொடுத்தபடியே கூடிய விரைவில் இந்த உலகையே கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றி விடுவோம். இது மிகவும் சீக்கிரத்திலேயே நாங்கள் நினைக்கும் விதத்தில் நடக்கப் போகிறது என்பதாகும். பக்தி மற்றும் தெய்வீக வாழ்வின் குறைவுகளை குறித்த குற்றச்சாட்டையும் கூட இவ்வித தற்பெருமையான கூற்றுகளால் அவர்கள் எதிர்கொள்கின்றனர். மத்தேயு 7:22-23 வசனங்கள். ஆண்டவர் கண்டிக்கிற அற்புதமான அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் பெருமை பாராட்டுகின்றனர். ஆனால் இந்த தற்பெருமையான கூற்றுகள் பாபிலோனின் ஆர்வத்தை அவ்வளவாய் கவரவில்லை. ஏனெனில், ஐயோ பாவம், தேவ கட்டளை மீதான அன்பின் ஆவி அவர்களிடம் இல்லை, இது முழுவதுமாய் மறக்கப்பட்டு விட்டது என்பது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் மொத்தத்தில் இந்த தற்காப்பு நடவடிக்கைகள் எல்லாமே வீழ்ந்து போன சபையின் பரிதாபமான நிலைமையை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இந்த பெயர் சபையே உண்மையில் மெய்யான தேவ சபையாக இருக்குமானால் தன்னுடைய நாமத்திற்காக ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கும் தெய்வீக திட்டமும் ஒரு தோல்வியே என்பது எத்தனை தெளிவாய் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட அநேக மறுப்புகளும் மன்னிப்புகளும் வாக்குத்தத்தங்களும் தற்புகழ்ச்சிகளும் இந்த சபையால் கூறப்பட்டாலும் கூட தற்போது பிரிவினைப்பட்டு உருக்குலைந்து குழப்பத்துடன் இருக்கும் நிலையிலிருந்து தங்களால் நீண்ட காலம் சபையை காப்பாற்ற இயலாது என்பதை அதன் தலைவர்கள் மிகவும் தெளிவாக காண்கின்றனர். மேலும் ஏதோ ஒரு பெரும் முயற்சியானது சபை பிரிவுகளை ஒன்றுபடுத்தினாலன்றி சபையின் நசிவையும் கவிழ்ப்பையும் தடுக்க வியலாது என்பதை காண்கின்றனர். மேலும் தன்னை உலகத்திற்கு முன் நிலைநிறுத்திக் கொள்ளவோ தனது அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொள்ளும்படி தன் வல்லமையை அதிகப்படுத்திக் கொள்ளவோ முடியாது என்பதையும் காண்கின்றனர். ஆகவேதான் கிறிஸ்தவ கூட்டணிகளை குறித்த பேச்சுக்களை நாம் அதிகமாய் கேள்விப்படுகிறோம். அதை நிறைவேற்ற எடுக்கும் ஒவ்வொரு படியிலும் கிறிஸ்தவ ஒருமைப்பாடு மற்றும் அன்பின் ஆவியின் வளர்ச்சிக்கான சாட்சியம் பறைசாற்றப்படுகிறது. ஆனால் இந்த இயக்கங்கள் கிறிஸ்தவ ஐக்கியம் மற்றும் அன்பினால் அல்ல, வெறும் பயத்தினால் உண்டானவைகளே. முன்னறிவித்தபடியே கோபாக்கினை என்ற பெருவெள்ளம் வெகு விரைவில் வருகிறது. மேலும் இந்த கடும் சூறாவளியின் பாதிப்பிற்கு எதிராக தாங்கள் தனித்து சமாளிக்க இயலுமா என்று அநேக சபை பிரிவினர் தங்கள் திறமையை சந்தேகிக்கின்றனர். இதனால் எல்லா பிரிவினரும் ஒரு ஐக்கியத்திற்குள் வருவதையே நாடுகின்றனர். ஆனால்
தங்கள் முரண்பாடான கோட்பாடுகளை முன்னிட்டு எப்படி இந்த இணைப்பில் வெற்றி காண்பது என்பதே அவர்களது குழப்பமான பிரச்சனையாகும். பல்வேறு வழிவகைகள் ஆலோசிக்கப்பட்டன. அதில் ஒன்று, முதலாவது தங்கள் போதனைகளில் ஏறக்குறைய ஒத்துப்போகும் பிரிவினைகளை இணைப்பது. உதாரணமாக பிரஸ்பிட்டேரியன், பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், கத்தோலிக்கர் போன்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு கிளைகள் இந்த நிச்சயிக்கப்பட்ட பெரிய ஐக்கியத்திற்குள் ஆரம்ப கட்டமாய் இணைய வேண்டும். அடுத்து வேறு ஒரு வழியில் மக்களிடையே இந்த ஒருமைப்பாட்டின் ஆர்வத்தை விதைக்க வேண்டும். அதுவும் போதனைகளின் வேறுபாட்டை கூட ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு கிறிஸ்தவ பணி என்று கூறிக்கொண்டு அதில் ஒழுக்கமற்ற மக்களையும் கூட தாராளமான ஐக்கியம் கொள்ளும்படி திட்டமிட்டனர். இந்த உணர்ச்சி பூர்வமான கருத்து நடுத்தர மற்றும் வாலிப மக்களிடையே பெருவாரியான ஆதரவை பெற்றது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 222 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.